மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்ற இடுக்கி மறையூர் வெள்ளம் கொரோனா புது ஊரடங்கால் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே மறையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பட்டம் காலனி, மாஷி, கூடவையில், மெலடி ஆகிய பகுதிகளில் 2700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் ஆண்டுதோறும் கரும்பு பயிரிடப்படுகிறது. இந்த கரும்பு மூலம் மறையூர் பகுதிகளில் உள்ள 100க்கும் அதிகமான இடங்களில் வெள்ளம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளம் உற்பத்தியையும் கரும்பு விவசாயத்தையும் நம்பி 1500 குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் கேரளாவில் பொது ஊரடங்கு காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள் அடைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாததாலும் தமிழகத்திலும் பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதாலும் மறையூர் வெள்ளம் விற்பனையாகாமல் தேக்கமடைந்துள்ளது. இதனால் இடுக்கி கரும்பு விவசாயிகள் மற்றும் வெள்ளம் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உற்பத்தி செய்த மறையூர் வெள்ளத்தை சந்தைப்படுத்த இரு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இடுக்கி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.